Yogambal slip Sambar Podi, Rasa Podi, Idli Dosa Mulaha Podi, Parpu Podi, and Detox Podi. Detox Tea Podi is Kashaya Podi. This is all of you. Contact details description box. WhatsApp number. நிறைய பேருக்கு இருக்கிற ட்ரெடிஷ்னல் அதிரசமில் இருக்கிற டவுட்ஸை நம்ம இன்றைக்கி கிளியர் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் நம்ம இதை வந்து இன்றைக்கி பாகு செலுத்தி வச்சுட்டும் நாளைக்கு தான் நான் அதை வந்து நாளை கூட இல்லை நாளன்னைக்கு தான் நான் தட்ட போகிறேன். ஏன்னா நாளைக்கு எனக்கு வேறு ஒரு இது இருக்குது. ஸோ நாளைக்கு நான் ஷூட் பண்ணல, நாளன்னைக்கு தான் நான் வந்து அதிரசம் தட்டவே போகிறேன். அந்த மாதிரி ரெண்டு நாள் விட்டுட்டு நீங்கள் பண்ணினேன்னா நன்னா வரும். ஆனால் சார்தத்துக்கெல்லாம் அப்படி பண்ண முடியாதே மாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்பேன். அது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு எடுத்த இதில் வந்தது முதல்ல சார்தத்துக்கு நீங்கள் சமைக்க போகிறதுக்கு முன்னாடி அரிசி களைஞ்சு நன்னா உடத்திடுங்கோ, பாக்கி கறிகாரிகாலாம் கட் பண்ணிகிட்டே இருங்கோ. அதுக்கப்புறமா இந்த அரிசியை நன்னா அரைச்சிட்டு பாகு செலுத்தி எடுத்து வச்சுடுங்கோ. ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் பாகு செலுத்தி அதை நன்னா அதிரசமாக ரெடி பண்ணிவிட்டு அது ஒரு 2 மணி நேரமானு ஊறின் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நன்னா வரும். உங்களுக்கு என்ன இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஜென்ரலாக பண்ணுற அதிரசத்துக்கும் சிரார்த்தத்தின் போது பண்ணுற அதிரசத்துக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும். அது வந்து அப்படியே பக்காவாக 2-3 நாளெலாம் நம்ம எப்படி வச்சுட்டுக்கு போகிறதில்ல, அன்னி ஒரே நாளோடு ஆக்கிடுவோம். அதனால நான் வந்து இது சொல்கிறேன். இது வந்து நம்ம தீபாவளிக்கு வந்து நிறைய பேராத்தில் அதிரசம் பண்ணுவாள். அந்த இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து கல் மாதிரி ஆயிடுத்து அப்படிம்பா சில பேர். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் டே அது நான் போடுறச்சே எனக்கு அப்படியே எண்ணெயில் பிரிஞ்சு போடுறது அப்படிம்பா. இல்லைன்னா சில பேர் ரொம்ப லூஸாக இருக்கு மாவு அப்படின்னு சொல்லுவா. அது தவிர இது எல்லாத்தையும் தவிர அதிரசம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பிஸ்கட் மாதிரி அப்படியே வெடுக்கு வெடுக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவா. இது எல்லாத்துக்கான விடையோடு இந்த அதிரசம் நம்ம பண்ணுறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சொல்கிறது, எந்த இடத்துல உங்களுக்கு எரர் வரும், இது எல்லாத்தையுமே சொல்லி 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 பண்ணுறேன் நான். இது மாவு பச்சரிசி. நன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு மேலேயே நம்ம ஊற வச்சு வச்சுட்டோம். இது வந்து இப்படி கையால் இப்படி பிடிச்சிட்டு விட்டலாம், கையில் இப்படி ஒட்டிக்கணும். அந்தளவுக்கு காஞ்சும் இருக்கணும், அதே சமயம் ஈரமும் இருக்கணும். அப்படி இருக்கிற அரிசியை இந்த துணியிலலாம் இன்னும் ஈரம் இருக்குது, பட் இப்படி பிடிச்சிட்டு விட்டோன்னா கையில் ஒட்டுறது இதுலேயும் கொஞ்சம் ஈரம் இருக்குது, தெரியறது இல்லையா உங்களுக்கு. இதை நன்னா இந்த அழாக்கால் ஒரு அழாக்கு அரிசி எடுத்துருக்கேன், அதில் 1/4 அழாக்கு தான் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். 1 பங்குக்கு 1/4 பங்கு வெல்லத்துக்கு மேலே கண்டிப்பாக எடுத்துக்காதீங்கோ. வெல்லத்தை நல்லா நுணுக்கிட்டு எடுங்கோ. பெருசு பெருசு பீஸாக எடுத்தேன்னா நீங்கள் அதிகமாக எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா ஃபைனாக நுணுக்கி எடுத்துட்டேன்னா அது வந்து 1/4 பங்கு எடுத்துட்டேன்னா கரெக்டாக இருக்கும். இது 1 அழாக்கு அரிசிக்கு 1/4 அழாக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். இதை நல்லா பவுடர் பண்ணி சலிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபைனான சலடையில் ஒரு 2 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அட் த சேம் டைம் மாவில் ஈரம் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் மாவை வந்து இன்றைக்கி சலிச்சு எடுத்துட்டு நாளைக்கு பாகு செலுத்தி வைக்கலாம் அப்படின்னா பண்ண முடியாது. மாவு எப்போ அரைக்கிறீங்களோ கையோடு அடுத்த மாவு பண்ணினேன்னா தான் நல்லாயிருக்கும் அது. ஸோ ஃபஸ்ட்டு டவுட் அங்கே சொல்லிட்டேன், அதாவது மாவில் ஈரப்பதம் இருக்கணும். ஈரப்பதம் இருக்கிறதையே நீங்கள் அதிரச மாவு கலர்னேன்னா தான் அது நல்லா வரும். ஸோ இப்போ நான் அதை பவுடர் பண்ணிவிட்டு வந்து சலிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ இது பார்த்தேன்னா நல்லா 2 தடவை சலித்து எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஃபைனாக இருக்கணும். எதுக்கு இதில் வச்சு ஈரம் மாதிரி இந்த துணி ஈரம் இந்த மாவில் இருக்கிற ஈரமும் போகக்கூடாதுன்னு அப்படியே மூடி வச்சுருக்கேன். ஸோ பாகா ரெடி ஆகிற வரைக்கும் இது கொஞ்சம் மூடி ஈரமாக வச்சுக்கோங்க. இதை அதாவது ரொம்ப ஈரமாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் அதில் ட்ரை ஆகிடாத ஈரப்பதத்தோடு இருந்தால் தான் சாஃப்டாக வரும் அதிரசம். ஸோ ஒரு அதாவது அரிசிக்கு எடுத்துக்கோங்கோ, எப்பயுமே மாவுக்கு எடுத்துக்காதீங்கோ. நீங்கள் 1 அழாக்கு அரிசி எடுத்துக்கிறேன்னா 1/4 அழாக்கு
வெல்லம் எடுத்துக்கோங்கோ, நல்ல பாகு வெல்லமாக கடையில் கேட்டு வாங்குவோம். இது வெல்லம் முக்காழாக்கு, ஒரு காலழாக்கிட்ட தண்ணி விடுறேன். இது நல்லா கரைஞ்சி வடிகட்டிட்டும் அதுக்கப்புறமா பாகு எடுக்கிறதே காமிக்கிறேன். நல்லா ஃபஸ்ட்டு கரையட்டும், வடிகட்டிடுறேன், திருப்பி கொதிக்க விடுறச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வெல்லத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி இதில் விட்டுருக்கேன். நல்லா கொதிக்கிறது பாகாணும், எந்த ஸ்டேஜில் இந்த பாகு நீங்கள் எடுக்கணுன்றது சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு தட்டில் தண்ணி விட்டு வச்சுக்கோங்க. இது இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு, இதோட இதுவே வேறு மாதிரி இருக்குது. அதாவது நல்ல குழம்பு மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் பாகு ஆகிடுத்துன்னா. இந்த கஷ்டமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்மளோட வீடியோவில் வந்து இன்ஸ்டண்ட்டாக அதிரசம் எப்படி பண்ணுறது, கடையில் விற்கிற அரிசி மாவு வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோவும் எடுத்து போட்டிருக்கேன். அது உங்களுக்கு பரவாயில்லன்னா நான் இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் அதை வந்து சிரமம் இல்லாமல் பண்ணிட்டு போயிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் நிறைய மெனக்கடல் தான், ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும். பாகு இன்னும் வரலை. இந்த நுறைச்சுண்டு கொதிக்கிறது பற்றியில் இதுவே வேறு மாதிரி கொதிக்கும் பாகு ஆயிடுத்து அப்படின்னா. பட் ஒரு ஒரு தடவை நீங்கள் பாகு செக் பண்ணுறதையும் அடுப்பை சிம்மில் ஆக்கிட்டும் அதுக்கப்புறம் செக் பண்ணுங்க. நம்ம இது வரைக்கும் செக் பண்ணவே இல்லை, இன்னும் கொஞ்சம் நாழி ஆட்டும். சின்னதாக கேட்குறேன், இதில் விட்டு பார்க்கலாம். இப்போது தெரிஞ்சு வரல, இப்படி இப்படி விழக்கூடாது, நல்ல திக்காக விழணும். இன்னும் கொஞ்சம் கூட கொதிக்கட்டும், அப்புறமா விடலாம். அடுப்பு சின்னதாக வச்சுருக்கேன், சேர்ந்து வருது. ஆனால் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே இருக்கலாம் இது. ஆனால் ஸ்ப்ரெட் ஆகுது தெரியுது, அப்படி ஸ்ப்ரெட் ஆகாத கொஞ்சம் தக்காளி மாதிரி ஆகட்டும். ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன், சுக்கு பொடி ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன். இந்த பாகோட கொதிக்கிற இதுவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியறதா இந்த ஸ்டேஜில் எடுத்து காமிக்கிறேன். அடுப்பு சின்னதாக வச்சுருக்கேன், சின்னதாக வச்சுன்னு பண்ணுங்க. தெரியறதா அந்தினா அது மாதிரி உள்ளும், அட் த சேம் டைம் கொஞ்சம் தக்காளி பழம் மாதிரியும் இருக்கணும். ஜஸ்ட் கரெக்ட், இது இதை விட போயிடாதீங்கோ, அதனால்தான் சின்னதாக வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இந்த ஸ்டேஜில் அரிசி மாவு அதில் போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். உங்களுக்கு யாரான பக்கத்தில் ஒருத்தர் இருக்கா ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கானா போடலாம், எனக்கு யாரும் இல்லை, நானே போட்டுன்ட்டேன் அவ்வளோதான். அடுப்பை சின்னதாகவே வச்சுக்கோங்க, பெருசாக்கி காங்கணும். முதல்ல பார்க்கறச்சே உங்களுக்கு இது இலகலாக இருக்கிற மாதிரி இருக்கும், இதுக்கோசரம் கவலைப்படாதீங்க. இது கரெக்டான அளவு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிருக்கும். ஃப்ரெஷ் அண்ட் க்ரெஷ்ஷோட நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விடுறேன். அதே மாதிரி ஃப்ரெஷ் அண்ட் க்ரெஷ்ஷோட பசு நெய் ஒரு ஸ்பூன் விடுறேன். நல்லெண்ணெய் எதுக்கு, நெய் எதுக்குன்னு கேட்டேன்னா, நெய் வந்து நல்ல வாசனையாக அதுவாக வச்சுக்கிறதுக்கு, நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு அது கெட்டியாகாத அப்படியே கொஞ்சம் நீங்கள் தட்டுற பதத்தில் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இது கரெக்டாக இருக்கும். இது பாகு ஆறித்துன்னா இது நல்லா இறுகினிடும். இதை வந்து நான் ஒரு டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இதிலையே வச்சிடாதீங்கோ, ஏன்னா ஆறி போயிடுத்துன்னா உங்களுக்கு கண்டெய்னர் இந்த இலுப்பச்சட்டி விட்டு எடுக்க வராது. அதனால் நீங்கள் ஒரு கண்டெய்னரில் மாற்றிடுங்கோ, மாற்றிட்டு அதை அப்படியே டைட்டாக மூடி வச்சுருங்கோ. ஒன்று ஒன் ஆர் டூ டேஸ் கழிச்சு அதிரசம் தட்டலாம் நம்ம. பட் இது வந்து கரெக்டான இதில் இருக்கும். இதை தாண்டி இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது, இது இறுகினா சரியாக இருக்கும். உங்களுக்கு நான் திறந்து காமிக்கிறேன், வேணால் ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு கூட நான் திறந்து காமிக்கிறேன், கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு லூஸாக இருக்குது அப்படின்ற ஃபீல் வந்ததுன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கடையில் வாங்கின அரிசி மாவு இல்லைன்னா இடியாப்ப மாவு ஏதானு ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு எடுத்து ஓரமாக வச்சுருங்கோ. உங்களுக்கு இதை தாண்டி இதை வந்து கல் மாதிரி ஆகிடுத்து, உங்களால் அது எடுக்கவே வரல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, கொஞ்சம் சுடுற வெந்நீர், நல்ல கொதிக்கிற வெந்நீர் அதில் தெளிச்சுட்டு கொஞ்சம் உங்கள் கையால் நல்லா பிசைஞ்சேன்னா அது இலகி கொடுத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதிரசம் தட்டலாம்.
இது இதெல்லாம் டிப்ஸு. இதை தாண்டி தட்டச்சே உங்களுக்கு அது பிரியறது அப்படின்னு சொல்லி சொன்னால், கோதுமை மாவு 2 ஸ்பூன் போட்டு நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தட்டுங்கும். ஸோ அப்போ கோதுமை மாவு போடுறதுனால அந்த வெல்லத்தோடதையும் அது எடுத்துக்கும், அதிரசமும் உங்களுக்கு சாஃப்டாக வரும், அதில் எந்த விதமானதும் இருக்காது. நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டு இழுத்து பிசைஞ்சிட்டு பண்ணிடலாம். இதுக்கப்புறமாவும் உங்களுக்கு எண்ணெயில் அது பிரியறது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து திருப்பி கொஞ்சம் அரிசி மாவு அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் அரிசி மாவே யூஸ் பண்ணி தட்டி போட்டாலும் பண்ணலாம். நம்ம இதை வந்து இன்றைக்கி ரெடி பண்ணிட்டோம். நம்ம பண்ணத்துக்கு இப்போது எப்படி கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கோ. ஆனால் கண்டிப்பாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் நெய், 2 விட்டு வைங்கோ. நெய் மட்டும் விட்டு வச்சேன்னா கண்டிப்பாக இறுகி போயிடும், தளரலாக இருக்காது. இது கொதிக்கிறது தன் பாக அப்படியே அவ்வளோ கொதிப்பாக இருக்குது. ஸோ நான் இப்போ டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்றேன். நாளைக்கு தான் எனக்கு, நான் நீ நாளைக்கு ரெடி கழட்ட போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு வேறு ஒரு வேலை இருக்குது நாளைக்கு, அதனால் நாளைக்கு எனக்கு ஷூட் பண்ண முடியும்னு தோணல. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இதை தட்டி காமிக்கிறேன். அப்போது அழகாக வரும், நல்லா குண்டு 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 குண்டாக வரும் இது. பட் இது அளவெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கப்பு அரிசி, பச்சரிசினா 1/4 கப்பு வெல்லம், அதுக்கு மேலே போடாதீங்க. வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி அது மாதிரி நல்லா 2-3 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் உணர்த்துங்கோ. அந்த கையில் ஒட்டுற அளவுக்கு ஈரம் இருக்கிறதுல பொடி பண்ணுங்கோ. அந்த மாவை வந்து ஈரமாகவே வச்சுட்டு பாகு பண்ணுங்கோ. பாகு வந்து நல்லா தக்காளி பத பாகு, நான் இப்போ எடுத்து காமிச்சேன் உங்களுக்கு. அதை எடுத்துகிட்டு அதை போட்டுட்டு நல்லெண்ணெயும் நெய்யும் விட்டு கலந்து எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு நாள் 24 ஹவர்ஸ் விட்டுட்டு நீங்கள் அதிரசம் தட்டினீங்கன்னா நல்லா வரும். இதில் ட்ரையல் அண்ட் எரர் எங்கெல்லாம் வரும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதிரசம் தட்டுறதே ஃபர்தராக நம்ம பேசலாம். ஸோ அதிரசம் மாவு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அன்றைக்கே கூட கொஞ்சம் நாளைக்கெல்லாம் நல்லா கெட்டி ஆகிடுதுன்றது காமிச்சேன், இலகலாக இருந்தது. இன்றைக்கி பாருங்கோ நல்லா எப்படி தட்டுறதுக்கு வந்திருக்கு பாருங்கோ. ஸோ முதல்ல புளியார வேண்டிட்டு புளியார எடுத்து வச்சிடலாம். அதிரசம் பண்ணுறதா இருந்தாலும் புளியாரோட ஒரு இது கண்டிப்பாக வேணும். இது வந்து நீங்கள் அப்படியே தட்டுறீங்கனாலும் தட்டுங்கோ, அப்படி இல்லைனா ஒரு ஃப்ளாட்டான டபரா அபரா வச்சு நீங்கள் தட்டுறீங்கனா தட்டுங்கோ. இது மாதிரி உருட்டி எடுத்துட்டு, ஏன்னா ரொம்ப வந்து இது இதாக இருக்கக்கூடாது, மெல்லிசாக தட்டக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். எண்ணெயும் அது மாதிரி ரொம்ப காய காய போடாதீங்கோ, மிதமான சூடு இருக்கட்டு இது பண்ணிக்கோங்க போகிறோம். நான் வந்து ஒரு பட்டர் பேப்பரில் தட்டியிருக்கேன், உங்களுக்கு பட்டர் பேப்பரில் வாழை எண்ணெயில் தட்டிக்கிறேன்னா தட்டிக்கோங்க. ஆனால் கீழே இந்த மாதிரி நெய் தடவிட்டு தட்டினேன்னா அது ஈஸியாக எடுத்து போட முடியும். நம்ம கலர்றதே அன்றைக்கி இவ்வளோதான். அடுப்பை சின்னதாக வச்சுட்டு இதை பொறிக்க போடலாம். முதல்ல ஒன்று போடுறேன் புளியாரப்பா. எல்லாருக்குமே டாஸ்க் கொடுக்கக்கூடியதுன்னா இதெல்லாம் தான். உடனே கலராதீங்கோ, அது அப்படியே வரட்டும், அதாகவே மேலே எழும்பி வரும், அதுக்கப்புறம் திருப்பி விடலாம் போகிறோம். முதல் ஒன்று மட்டும் இந்த மாதிரி போட்டுட்டு விடுங்கோ. நல்லா ஒரு 48 ஹவர்ஸ் கிட்ட ஊறியிருக்கு, அதனால் நல்லா உப்பிண்டு வருது பாருங்க. இதை இப்போ திருப்பி விடலாம். அதே மாதிரி ரொம்ப நாள் இது வேகணும்னு அவசியம் இல்லை. ஸோ கல் மாதிரி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு எண்ணெயில் போடுறதே பிரிஞ்சுதுன்னா என்ன பண்ணணும்னு டிப்ஸ் சொல்லிட்டேன். இது அதே மாதிரி அடுத்த இது இதை வந்து அப்படியே லைட்டாக ஸ்பீஸ் பண்ணுங்க போகிறோம். வச்சு அழுத்தி நம்ம பலம் அத்தனையும் இதில் காமிக்க வேண்டாம், அப்படியே அன்போடு ஸ்க்வீஸ் பண்ணுங்க போகிறோம். இது கொஞ்சம் ஆறட்டும், நான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். சாஃப்டாக இருக்குது அதிரசம். இன்னும் 2 தட்டலாம். இப்போது நான் இன்னொரு மாதிரி தட்டுறதுக்கும் காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் கையால் இப்படி தட்டுறேன்னாலும் இல்லை, இந்த பட்டர் பேப்பர் இப்படி வச்சுட்டு அடுப்பானா சின்னது பண்ணிவிடுங்கோ. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது அதிரசம் போடுறதே.
இப்போ ஒரு ரெண்டு மூணாக தட்டிட்டு போடலாம். பார்த்தீங்கன்னா திக்னஸ் இவ்வளோ இருக்கணும், ரொம்ப மெல்லிசாக தட்டாதீங்கோ, இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். பார்த்தீங்கன்னா அழகா எப்படி உப்பி வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்தாலே நல்லா சாஃப்டாக இருக்கும்னு அர்த்தம். ஸ்க்வீஸ் பண்ணுங்க, ஆனால் அழுத்தி பண்ணாதீங்க, லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு எடுத்துருங்க. நிறைய பேராத்தில் அதிரசத்தை அழுத்துறதுக்குன்னே ஒரு கட்டை வச்சுருப்பா, அது இருந்ததுன்னா அது இன்னுமே அழகாக இது பண்ணும். ஃபஸ்ட்டு தட்டின அதிரசம் அப்படி சாஃப்டாக பிகிறது பாருங்க, இன்னும் நாழியாக நாழியாக இது நல்ல சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஜோராக வரும் இது. ஸோ இதில் இருக்கக்கூடிய எரர்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன், அரிசி நீங்கள் களைஞ்சிட்டு உணத்து நல்லா ரெண்டு மூணு மணி நேரம் மாவரிசியை பச்சரிசியை ஊற வச்சு வச்சுருங்கோ, அதுக்கப்புறம் உணத்துங்கோ, கையில் ஈரம் பொடிப்படுற அளவுக்கு அதில் இருந்தால் காயணும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈரத்தோடையே அதை பொடி பண்ணி சலிச்சுட்டு ஈரம் போகாமையே அதை மூடி வச்சுக்கோங்கோ. அதே மாதிரி நல்லா பாகு வெள்ளமாக வாங்கி ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன்னா முக்கால் டம்ளர் வெள்ளம் போகும். இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன், முக்கால் டம்ளர் வெள்ளத்துக்கு ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் தண்ணி விட்டு முதல்ல கரைச்சிட்டு வடி கட்டிட்டு திருப்பி விட்டு நல்லா பாகு தக்காளி பதம் பாகு காமிச்சிருக்கேன், அந்த பாகு பதத்துக்கு வந்ததும் இந்த மாவை போட்டு கிளறி வேறு கண்டெய்னரில் மாற்றி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலகலாக வந்துடும். சம்டைம்ஸ் உங்களுக்கு அது ரொம்ப ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிட்டேன் அப்படின்னா அது கெட்டியாகிடும், அந்த பாத்திரத்தை விட்டே இருக்க வராது உங்களுக்கு. அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் வெந்நீரை நல்லா சுட சுட இருக்கிற வெந்நீரை நல்லா தெளிச்சுட்டு அதை இழுத்து பிசைஞ்சுட்டு அதுக்கப்புறம் தட்டினேல்னா நல்லா வரும். அதையும் தாண்டி உங்களுக்கு எண்ணெயில் போடுறச்சே அது பிரியறது அப்படின்னு தோணித்துன்னா ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் கோதுமை மாவு ஆட் பண்ணி நல்லா இழுத்து பிசைஞ்சுட்டு அது எத்தனைக்கு மாமி நீங்கள் இது சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறது அத்தனை இந்த ஒரு அழாக்குக்கு தான் சொல்கிறேன். இந்த ஒரு அழாக்கு இதில் உங்களுக்கு பிரியற மாதிரி தோணுச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் கிட்டக்க நிச்சயமாக கோதுமை மாவு போடலாம். ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் போட்டு நீங்கள் நல்லா இழுத்து பிசைஞ்சுட்டு அது நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இழுத்து பிசைஞ்சுட்டு தட்டினேன்னா நல்லா ஜோராக வரும். மூணாவது விஷயம், எண்ணெயில் போட்டு சுட சுட ரொம்ப பொங்க பொங்க எண்ணெய் இருக்கிறச்சே போடாதீங்க, சூடாகிடுத்து நல்லா சூடாகிடுத்துன்னு தெரிஞ்சதும் அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு அதிரசத்தை தட்டி அதில் போடுங்க. ரொம்ப நாளி அதை பொறிக்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டு தடவை டர்ன் பண்ணினாலே ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அதை வச்சு அப்படியே நம்ம பலம் அத்தனை காமிச்சு ஸ்க்வீஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக அன்போடு அதை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா அவ்வளோ டைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணேன்னா அதில் இருக்கிற மாய்ஸ்சர் அத்தனையும் வந்துடும், அப்போ உங்களுக்கு பிஸ்கட் மாதிரி புடக் புடக்குன்னு உடையும். அதிரசம் வந்து ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அதுக்கு காரணம் அதில் தான். ஸோ இத்தனை எரர் இருக்குது, இந்த எரர் எல்லாத்தையும் நாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு இதுவாக இந்த அதிரசம் எபிசோடை திருப்பி பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் எனக்கு டவுட் கேட்டிருக்கேன், எங்கெல்லாம் இந்த அஞ்சு வருஷத்தில் எத்தனைலாம் நீங்கள் டவுட் கேட்டிருக்கீங்களோ அத்தனை டவுட்டுக்கும் நான் இதில் பதில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ திருப்பி எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. நான் பாக்கி அதிரசம் எல்லாத்தையும் தட்டிட்டு வந்து பார்க்குறேன், இப்போ தட்டினது கூட இவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, நல்லா ஜோராக இருக்குது அதிரசம். ஸோ எல்லா அதிரசத்தையும் தட்டிட்டு வந்து பார்க்குறேன். எல்லாருக்கும் தீபாவளிக்கு இந்த அதிரசம்ன்றது ஒரு பெரிய டாஸ்க்குன்னு நினச்சிட்டுருப்பேன், இல்லை இது வந்து எல்லா ஸ்டெப்ஸையும் ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப நல்லா ஜோராக நீங்கள் அதிரசம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் இது. அதே மாதிரி அரிசி நாங்கள் நிறைய அரைச்சின்னு வரோம் மாமி, மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வரலாமா? எஸ், மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. ஆனால் மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வரத்தே கொஞ்சம் ஜாஸ்தி ஈரம் இருக்கிற மாதிரி எடுத்துன்னு போங்க. ஜாஸ்தி ஏன்னா ஈரப்பதம் மிஷினில் போடுறதே அது வந்து இந்த ஈரப்பதத்தோட இது போயிடும் அதோடய ஹீட்டில்.
அப்போ அந்த மாவில் ஈரப்பதமே இல்லைன்னா ரொம்ப வறுக்கு வறுக்குன்னு இருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தி ஈரப்பதம் இருக்கிறதையே மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கி வந்துக்கோங்க. ஆற்றுல இருக்கிறதுனா கையில் ஒட்டுற பதம் போகும், மிஷினுக்கு அனுப்ப பொரியல் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை விட கொஞ்சம் முன்னாடியே ஆற்றுல இருக்கிறது ஒரு அரை மணி காய வச்சுட்டு நீங்கள் அரைக்கிறீள் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு மில்லுக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. சரியாக இருக்கும். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் இதில் பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் தீபாவளியை ஹாப்பியாக கொண்டாடிட்டு இந்த ரெசிபி எப்படி வந்தது உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லாமல் வந்ததா அப்படின்ற எதிர்பார்ப்பு மட்டும் எனக்கு இருக்குது. அதை மட்டும் நீங்கள் எல்லோரும் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ பண்ணினவா எல்லோரும் எனக்கு கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம்.